ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு போஹோ லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட் தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இன்னுமே நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் ஆன் த வேயில் இருக்குதுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்த்துட்ருக்கிறீங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ஓடி போய் கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. கொஞ்சம் கார்டன் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன் அண்ட் மேங்கோ லவ்வர்ஸ்க்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி கொடுக்குறேன். ரெசிபி செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மேங்கோ சீசன் முடிகிறதுக்குள்ளே இதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இன்றைக்கி வந்து எனக்கு பார்த்திங்கன்னா டே காலையில் 6:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கார்டனர் வந்திருந்தாங்க, கொஞ்சம் வெளியே லான்லாம் ட்ரிம்மிங் வேலை இருந்தது அண்ட் கொஞ்சம் ரீபாட்டிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. இலனுக்கு வந்து ஜாப் ட்ரான்ஸ்ஃபரபிள்ங்கிறதுனால நாங்கள் அடிக்கடி வீடு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெரக்கோட்டா பாட்ஸ் ஒத்தே வராதுங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் பிளாஸ்டிக் பாட்ஸ் கொஞ்சம் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் என் அண்ணா வந்துட்டு இன்டோர் பிளான்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்ததெல்லாம் ரீபாட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நர்சரியில் நம்ம வாங்கின அதே மண்ணோடு எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மண் போட்டு அப்படியே வச்சு மூடியாச்சுங்க. அவ்வளோதான். இந்த வேலையெல்லாம் நானே தான் பண்ணுறதா இருந்தது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. பட் இந்த அண்ணா வரவும் நானே முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த பாட்டை அப்படியே வைக்காமல் வேறு ஏதாவது இன்டோர் பிளான்டர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கிறோம். பிடிச்ச மாதிரி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஸோ அது பெண்டிங்லேயே போயிட்டுருக்குது. ரீபாட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த புல்லெல்லாம் அறுத்து விடுறேன் அப்படின்ட்டு இந்த அண்ணா அந்த வேலையை பண்ண ஆரம்பித்தாங்க. நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே வேலையே ஆகலைங்க. அவ்வளோவா பன்னீர் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் மில்க் எடுத்து வச்சுருந்தேன். சரி, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பன்னீர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் உள்ளே. பன்னீர் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி வருதோ தெரியல. ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பால் வந்து காஞ்சு பொங்கி வர டைமுக்கு லெமன் ஜூஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டேன். ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன் 1 லிட்டர் பாலுக்கு. நான் லாஸ்ட் டைம் ஏதோ ஸ்வீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பால் திரியவே இல்லை. இந்த டைமும் லேட் ஆயிரும்னு நினச்சேன். பட் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லாவே திரிஞ்சு வந்துருச்சு. அது வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டேன் தனியாக. லெமன்லாம் ஆட் பண்ணதுனால இந்த புளிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் பன்னீர் 2-3 டைம் வாஷ் பண்ணி அப்புறம் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டேன். பன்னீரில் தண்ணியே இருக்கக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்துட்டோம்னாலே பன்னீர் நல்லா செட் ஆயிருங்க. நீங்கள் பன்னீர் இது வரைக்கும் கடையில் தான் வாங்கிட்டுருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 லிட்டர் பாலே உங்களுக்கு 45-50 ருபீஸ் தான் வரும். ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். ரொம்பவெல்லாம் வேலை கிடையாதுங்க. பன்னீர் வந்து நல்லா ஃப்ளாட்டாக ஒரு 1/2 இன்ச் to 1/2 இன்ச் திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி நல்லா தட்டி இந்த கிளாத்குள்ளே வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டேன். ஒரு 4-5 ஹவர்ஸ் அப்படியே மூடி வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் நல்லா அடியில் வந்து பன்னீர் நல்லா செட் ஆயிரும். அந்த அண்ணா இன்னும் ட்ரிம்மிங் மேலே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. வெளியே போய் பார்த்தா வெயில் நல்லா வெயிலுங்க. பாவம் எப்படி தான் உட்காந்து வேலை செய்கிறாங்களோ தெரியல. ஜூஸ் டீ எல்லாம் கொடுத்தாலும் எதுவுமே குடிக்க மாட்டேன் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரோஸ் ஸ்டெம்மு அரளி குச்சியெல்லாம் கட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இந்த லான் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதே பண்ணிகிட்டு இருந்தாங்க. லான் திருப்பி நல்லா புல்லெல்லாம் முளைச்சி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 மந்த்ஸாவது ஆயிருங்க. எல்லா வீட்டு முன்னாடியும் நிறைய செடி செடியாக இருக்கும். நம்ம வீட்டு முன்னாடி தான் லான் இருக்குது. பிகாஸ் செடியெல்லாம் நிறைய வச்சா இங்க பூச்சி பாம்பெல்லாம் வந்துருதுங்க. கீழ் வீடு வேற, அதனாலதான் சரி கொச்ச கொச்சன்னு செடி வைக்க வேண்டாம், ரிஸ்கே வேணான்னு விட்டுட்டோம். இது முடிச்ச உடனே ஃப்ரெண்டு வந்து வீட்டுல மாங்காய் பொறிக்கிறோம்க்கா வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணா. சமையல் வேலையே ஒன்றும் ஆகல. உடனே நான் அங்க ஓடிட்டேங்க. அடுத்தது காலையிலேருந்து நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த அண்ணாவே தான் அங்கே வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்தாங்க மாங்காய் பொறிக்கிறதுக்கு. சாக்கு கவர் வந்து 2 வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து அந்த குச்சியிலே நல்லா ஃபிக்ஸ் பண்ணி தொங்க விட்டாங்க. இந்த மாதிரி ஹூக் இருக்குது மாங்காய் பிடிக்கிற குச்சியில். ஸோ இதில் இழுத்துட்டால் மாங்காய் வந்து கீழே விழுந்து அடிபடாமல் அழகாக இந்த பேக்குக்குள்ளே விழுந்துருது.
அண்ட் இந்த கவர் எதுக்குன்னா அந்த ஸ்டிக்கில் பிடிச்சி இழுத்து அந்த கவரில் விழுகிறது வந்து ஒரு ரெண்டு மூணு காய் வந்து பொறிச்ச உடனேவே இந்த பேக்குக்கு மாற்றி வச்சுக்கிறாங்க. பிகாஸ் அதுலேயே நிறைய வெயிட் இருந்தால் மாங்காய் இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாதி பேக் நம்பனு விட்டு கீழே விடுறாங்க. அப்படியே இங்கே கீழேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். குண்டு குண்டாக நல்லா சூப்பராக இருந்ததுங்க காய் எல்லாமே. எனக்கு இதெல்லாம் பார்த்ததையுமே என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்துருச்சு. நாங்கள் மேட்டூரில் இருந்தப்போ வந்து குவார்ட்டர்ஸில் தான் இருந்தோம். அங்கேயுமே எங்கள் பிளாக்குக்கு சைட்லேயே வந்து மாமரம் இருக்கும், நல்ல பெரிய மரம், கிளிமூக்கு மாங்காய். சம்மர்னாலே கொத்து கொத்தாக காய்க்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஆனுவல் ஹாலிடேஸ் அப்போல்லாம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க யாராவது கசின்ஸ் எல்லாம். அப்போ எல்லாத்துக்குமே ஃபேவரட் பாஸ்ட் டைம் மேங்கோ பொரிக்கிறதா தான் இருக்குங்க. ஆல் ஆஃப் அ சடன் பயங்கரமாக மேட்டூர் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனேவே. ஸோ அங்கே மேட்டூரில் வந்து மேல் வீட்டில் ஃப்ரெண்டு இருக்கான் விக்கி, அவங்கக்கிட்ட சொல்லி அந்த மாமரத்தையெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து மேட்டூர்லேருந்து தான் அனுப்பிச்சிருந்த ஃபோட்டோ. இப்போ சீசன் வந்து அங்கே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, காயே இல்லை, தூரத்தில் தான் அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்குது, அது வீடியோவில் கவர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால். கிளைமேட்டும் ரொம்ப க்ளவுடியாக சூப்பராக இருந்ததுங்க பார்க்கவே. லாக்டவுன் முடிஞ்சதையுமே அடுத்து மேட்டூர் ட்ரிப் போட்டுறணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் மாங்காயெல்லாம் பொறிச்சு முடிச்சு விட்டு ரெண்டு மாங்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு மேலே வேண்டாம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் போகன்வில்லா பிளான்ட் இருந்தது, எனக்கு இதுவும் பாட்டில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ ஸ்டெம் கட்டிங் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு. காலையிலேருந்து வெயிலே சுற்றிட்டு இருந்ததுக்கு ஸ்கின் எல்லாம் அப்படியே எரியிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே ஒரு குவிக் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சம்மர்ஸ்னாலே குக்கும்பர் ஃபேஸ் மாஸ்க் பெஸ்ட்டுங்க நம்ம ஸ்கின்க்கு. நான் குக்கும்பர் வந்து ஸ்லைஸ் பண்ணி மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதில் 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 2-3 ட்ராப் வந்து ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்கின்ல அப்ளை பண்ணேங்க. எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குங்க குக்கும்பர் ஃபேஸ் மாஸ்க் நம்ம பண்ணுறதுனால. ஸ்கின் ட்ரையாக இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணிடும் குக்கும்பர். அப்புறம் டல் ஸ்கின்க்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதில் நல்லா வந்து அந்த ஒரு ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஸ்கின் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அண்ட் கர்ட் வந்து ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணும். ஸோ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி போடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து மோஸ்ட்டாகவே சம்மர்ஸில் இந்த பேக் வீக்லி ஒன்ஸாவது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் நீங்கள் சன்லெலாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா குக்கும்பர் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணி கண் மேலே வச்சுட்டு உட்காந்து பாருங்கள், ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபிங்கர் டிப்லேயே வந்து இதை அப்ளை பண்ணுறப்போ நல்லா மசாஜ் கொடுக்குறோம் ஸ்கின்க்கு. சீக்ஸில், ஃபோர்ஹெட்ல எல்லாமே நல்லா மசாஜ் பண்ணி பண்ணுறப்போ பிளட்டெல்லாம் நல்லா சர்க்குலேட் ஆகும், ஸ்கின்னுக்கும் டெஃபினட்டாக ஒரு சூப்பர் க்ளோ கிடைச்ச மாதிரி இருக்கும். குவிக்காக ஒரு குளியல் போட்டு நெக்ஸ்ட் சமையல் பண்ணுறதுக்கு ஓடிட்டேன். டைம் ஆல்மோஸ்ட் 1 ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து மாங்காய் கூட்டான் பண்ண போகிறேன். இது ரொம்ப பாப்புலரான ஒரு கேரளா ரெசிபி. இதுக்கு வந்து நீங்கள் மாங்காய் தனியாக எடுத்துக்கலாம், இல்லைனா மாம்பழம் மட்டும் கூட எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ஹாஃப் மாங்காயும் ஹாஃப் மாம்பழமும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்துருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. குக்கரில் வந்து ஒரு கால்வாசி மட்டும் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதில் டைரெக்டாக நம்ம மேங்கோஸ் போட்டால் ரொம்ப மேஷ் ஆயிரும். ஸோ தனியாக ஒரு வெசலில் வந்து மேங்கோஸ் ஆட் பண்ணி அதை குக்கருக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து நான் இதை ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிட்டேன், ஸோ தட் மேங்கோவோட ஃப்ளேவர் வந்து வெளியே வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலாக்கு வந்து தாளித்து எடுத்துக்கலாம். ரொம்பவெல்லாம் எதுவுமே இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை, பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணிடலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு அதில் பச்சை மிளகா, காஞ்சி மிளகா அண்ட் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டேன். இந்த வறுத்து வச்சிருந்த சில்லிஸ் அண்ட் வெந்தயம் எடுத்து நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கர்ட் வேணுங்க, நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டு பேர்த்துக்கு தாங்கிறதுனால நான் 2 ஸ்பூன்ஸ் கர்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் துருவின தேங்காய், நான் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன்.
இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே மேங்கோஸ் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். நான் நைஃப் விட்டு குத்தி பார்த்து செக் பண்ணேன், நல்லாவே வெந்திருந்தது. மாங்காய் மாம்பழம் ரெண்டுமே வெந்துருச்சு. இது வந்து நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம், பிகாஸ் அப்படியே முழுசு முழுசாக போட்டோன்னா நல்லா இருக்காது. ரொம்ப குவிக்காக பண்ணிடலாங்க இந்த மாங்காய் கூட்டான் வந்து. நான் நெக்ஸ்ட் வந்து அகெயின் பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு சேர்த்திக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலையில் சேர்த்தி கருவேப்பிலையிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மசித்து வச்சுருந்த மேங்கோஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் கர்ட் அண்ட் அந்த வெந்தயம் சில்லி அந்த பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை, ஜஸ்ட் இதுவே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் கொதி கூட விட தேவையில்லை, அப்படியே மேலே வந்து லைட்டாக நொற ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் ரசம் அப்படியே சைட் பை சைட் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பொரியலுக்கு வந்து நான் மசாலா ஸ்க்ராம்பிள்ட் எக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பன்னீர் செட் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். நான் ரெடி பண்ணி வச்சு 4 hours ஆயிடுச்சு காலையிலேருந்து. நல்லா சூப்பராக செட் ஆகிருக்குங்க. ஜஸ்ட் அந்த கார்னர்ஸில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அதர்வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்தது. நான் இந்த அளவுக்கே வரும்னு ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க, பட் பர்ஃபெக்டாக வந்திருந்தது. க்யூப்ஸ் எல்லாமும் சம்டைம்ஸ் கட் பண்ணோன்னா அப்படியே உடனே உதிர்ந்து போயிடும், பட் இது ப்ராப்பராக நல்லா தான் இருந்தது. பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்திக்குனா நான் க்யூப்ஸ் கட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன், யூஸ் பண்ணுறப்போ துருவி எடுத்திருப்பேன். பட் நான் இப்போ வந்து கிரேவிக்கு தாங்கிறதுனால நல்லா க்யூப்ஸாகவே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஒரு பவுலில் போட்டு. சூப்பராக இருந்ததுங்க, எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ கண்டிப்பாக மேங்கோ லவர்ஸ் எல்லோரும் இது இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறவங்க சீசன் முடிகிறதுக்குள்ளே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுங்கிற ரிவ்யூ சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சுங்க. இந்த போகன்வில்லா ஸ்டெம்ஸ் கட் பண்ணிட்டு வந்திருந்தது வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சுருந்தேன், ஸோ தட் ஈவினிங் வரைக்கும் ட்ரை ஆகாமல் இருக்கும் அப்படின்ட்டு வாட்டரில் வச்சுருந்தேன். நம்ம பிளான்ட் பண்ண போகிற சைடில் வந்து அடியில் மட்டும் கொஞ்சம் சீவி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லீவ்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணியாச்சு எல்லா ஸ்டெம்லேயுமே. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம ஸ்டெம் கட் பண்ணுறப்போ சாஃப்டாக அந்த பிஞ்சு ஸ்டெம் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் கட் பண்ணக்கூடாது. ஹார்டான ஸ்டெம்மும் கட் பண்ணக்கூடாது. நம்ம வளைச்சு பார்த்தோன்னா வளையணுங்க, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டெம் கட் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லீவ்ஸுமே எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டேங்க, அப்போ தான் வந்து ரூட் ஃபார்மேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக ரூட் ஃபார்ம் ஆகும். ஸ்டெம்மை வந்து நம்ம மண்ணில் ஊன்றப்போ அந்த பாட்டம் வந்து நம்ம ரூட் ஹார்மோன்ஸ் இருக்குங்க, அது தனியாகவே பவுடர் மாதிரி விற்கும், அதில் டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டெம்மை ஊன்னு விடலாம். அது இல்லைன்னா ஹனி வினிகர் அப்புறம் இந்த ஏலக்காய் தூள் இதிலெல்லாம் கூட டிப் பண்ணி எடுத்து மண்ணில் ஊன்னோன்னா ரொம்ப நல்லது. எல்லாத்துலேயுமே ரூட் ஃபார்ம் ஆகுமான்னு தெரியல, எனக்கு ஒரு டவுட் தான். அதனால தான் ஒரு 5 sticks ஊனி விட்டுருக்குறேன், அப்புறம் தனியாக இன்னொரு பாட்டில் வந்து இன்னொரு ஸ்டிக்கு ஊனிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சு விட்டு தான் நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவளுக்கு பிளான்ட்ஸ்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அவள் சொன்னால் நம்ம ஜஸ்ட் மணி பிளான்ட் ப்ரொபகேட் பண்ணுற மாதிரியே இந்த ஸ்டெம்மையுமே நம்ம தண்ணியிலே வச்சிட்டோம்னாலே ரூட்டு சீக்கிரமாக ஃபார்ம் ஆயிருமாம்மா, நம்ம சாயிலில் வைக்கிறத விடவே அது கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால். ஈவினிங் ரொம்ப போருங்க, ஸோ வீட்டு பக்கத்துலேயே ஒரு நர்சரி இருக்குது, சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம். பெரிய நர்சரியெல்லாம் இல்லை, ரொம்ப குட்டி தான், ரொம்ப பேசிக்கான பிளான்ஸ் தான் வச்சுருந்தாங்க எல்லாமே, பட் ரேட் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்ததுங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் விசிட் பண்ண நர்சரியோட ப்ரைஸஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த நர்சரியில் எல்லா பிளான்ட்டுமே ஒரு 200-300 rupees கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. அட அங்கே போய் இப்படி ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. பட் அங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இந்த பிளான்ட் வந்து கலரே ரொம்ப அழகாக இருந்தது லீவ்ஸு, ஸோ இது வாங்கிட்டு போகலாம், நல்லா புஷியாக வரும் அப்படின்ட்டு இது வாங்கியிருந்தோம். அப்புறம் இட்லி பூச்செடி வந்து yellow color வாங்கியிருந்தோம்.
இன்னைக்கு வாங்கின இந்த மூணு பிளான்ட்ஸுமே 30 rupees ஈச் தாங்க. ஊரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பவளமல்லி செடி வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்ட் தான் இது சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் இதையுமே எல்லாத்தையும் ரீபாட் பண்ணிடலாம் கையோட அப்படின்ட்டு அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்தே என்னோடய டே வந்து மோஸ்ட்டாக நான் பிளான்ஸ் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. மார்னிங் 6:30 எழுந்திரிச்சதுலேருந்து அந்த லான் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ரோஸ் பிளான்ட் எல்லாம் பிளான்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மாங்காய் பொறிக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் நர்சரி விசிட் அப்புறம் புது பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வந்து என் கையால் நான் பிளான்ட் பண்ணுது. இதெல்லாமே ரொம்ப குட்டி குட்டி விஷயம் தாங்க, பட் நான் அட் எண்ட் ஆஃப் தி டே தூங்க போகிறப்போ ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணேன். அப்பாவுக்கு வந்து இந்த செடி வைக்கிறதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. நான் இப்போ தான் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். நம்ம ஃபஸ்ட்லாம் அப்பா கூட சேர்ந்து கார்டனிங் பண்ணியிருக்கலாம், இவ்வளோ நாள் வந்து நம்ம இதை பண்ணாமல் இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. என்னோட சேர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெசிபியும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரம் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.